வரலாற்றில் இப்படி ஒரு மோசமான மேட்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கதறிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில். ட்விட்டர்லாம் பார்த்தோம் அப்படின்னா முன்னாள் வீரர்கள் எல்லாருமே போட்டு 15 ரன்னுக்கு ஆல் அவுட்டா, என்னடா விளாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. பிக் பாஸ்ல என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அப்பதான் உடனடி அப்டேட் உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ பிக் பாஸ் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருமே தெரியும். அடிலைட் சிக்ஸருக்கும் அது மட்டும் இல்லாம சிட்னி தண்டர் ரெண்டு டீமுக்கு தான் மேட்ச். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பேட்டிங் ஆனது என்னமோ வந்துட்டு அடிலைட் சிக்ஸர் தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்லின் நல்லாவே ஆனாருங்க. ஸ்டார்டிங்ல என்னதான் ஸ்டார்ட் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் விக்கெட்டுகள் அப்படிங்கிறது வந்துட்டு போக ஆரம்பிச்சிருது. ஸோ அதுக்கப்புறம் காலிண்டி கிராண்டோம் அவர் வந்துட்டு பயங்கரமா ஆடி கொடுத்தாரு. ஸோ என்னதான் அடிச்சாலும் அந்த 20 ஓவர்ல 139 எடுத்தா வின் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஈஸியான டார்கெட் தானே, ஒரு 10 ஓவர் வரைக்கும் ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் மட்டும் வச்சு உருட்டிட்டு ஈஸியா வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சிட்னி தண்டர் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா 5 ஓவர் கிட்டத்தட்ட ஒரு 6 ஓவர் கூட கம்ப்ளீட் ஆகல, 5.5 ஓவர் நினைக்கிறேன், அதுக்குள்ளேயே 15 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க மொத்த டீமுமே. அந்த டீமோட லைன் அப் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லதா இருக்கு. ரயிலே ரூசோ வேற அந்த லைன் அப்ல இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் டேனியல் சாம்ஸ் இருக்காங்க. இவ்வளவு பேர் இருந்தும் பேப்பர்ல பார்க்கும்போது டீம் நல்லதா இருக்கு, ஒரு 15 ஓவர்ல சேஸ் பண்ணிடுவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா 5.5 ஆல் அவுட் ஆவாங்க, அதுவும் 15 ரன்னுக்கு அப்படின்னு சொல்லி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் தாங்க இப்ப நடந்திருக்கு. ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஆர்சிபி வந்துட்டு ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் டோட்டல்ல வந்துட்டு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறது ஐபிஎல்ல நடந்துச்சு. ஸோ பிக் பாஸ்ல இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இல்ல, கம்மி ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனவங்களா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இப்போ அந்த ரெக்கார்டு அப்படிங்கிறது மோசமான ரெக்கார்டு அப்படிங்கிற லிஸ்ட்ல வந்துட்டு சேர்த்திருக்காங்க. ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லாவே போட்டிருக்காங்க அடிலைட் சிக்ஸர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அகர் வந்துட்டு 4 விக்கெட் எடுத்திருந்தாரு, த்ராட்டன் வந்துட்டு 5 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ இன்னொருத்தர் வந்துட்டு 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி 10 விக்கெட் 5 ஓவர்லேயே விழுந்துருச்சு. ஸோ அவங்களுடைய நம்பர் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 0, 1, 3, 2 அப்படிங்கிற மாதிரி தான் மொத்த டீமோட ஸ்கோருமே இருக்கு. இந்த மாதிரி ஒரு மோசமான கிரிக்கெட் நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பென் ஸ்டோக், ஜோஃப்ரா ஆர்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ட்விட்டர்ல இப்போ தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ், இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் டீசெண்டாக ஆடி இருக்கலாமோ, அட்லீஸ்ட் ஒரு 50-60 அப்படின்னா கூட பரவாயில்ல. 15 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆவீங்க அப்படிங்கிற மாதிரி இத்தனைக்கு வேர்ல்டு இருக்க எல்லா பிளேயரும் சேர்ந்து தான் அவங்க அக்ஷனில் எடுத்து ஐபிஎல் மாதிரி தானே பிக் பாஸும். ஸோ அதனால எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு கேம் தான். ஆனால் 15 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனதுக்கப்புறம் அவங்க டீம் ஃபேன்ஸே கொஞ்சம் ரொம்ப ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.